ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் இப்போ வந்து ஆஃபிஷியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம் அண்ட் முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களால் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் நான் எதற்காக இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு காலியிடங்கள் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சி காலியிடங்கள் அப்படின்றனால பல பேருக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்க நிறைய வந்து சான்சஸ் இருக்கு அந்த ரீசன்காக தான் இது ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா நிறைய ரெக்கமெண்ட் இருக்க ஜாப்லாம் எப்பயா வந்து போடுவாங்க ஸோ வேகன்சி வந்து மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பட் இதுல ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு அப்படின்றதுனால ஸோ நிறைய பேருக்கு கிடைக்கும் அந்த ரீசன்காக தான் முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து அப்படியே நம்ம சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் நாற்பதாயிரம் வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணலேருந்து எனி டிகிரி நீங்கள் படிச்சினால் கூட போதும் அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த ஜாப்புக்கு தமிழகத்தில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தாலுமே சரி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க நண்பா ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்குன்னே அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்குது மறக்காம டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் லைக் மறக்காம வந்து போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஓகே நண்பா இதுதான் அவங்க அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிபிகேஷன் வீடியோக்க போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் டீடைலா நான் சொல்லிடுறேன் இந்த நோட்டிபேஷனை இந்தியன் நேவில இருந்தா இந்த நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்கு அண்ட் இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அன்மேரிடா வந்து இருக்கணும் அதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள் அந்த ஆண்கள் மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேவி ஜாப் போஸ்டிங் வந்து உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அபிஷியல் நோட்டிபேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த வெப்சைட்லாம் பாத்தீங்கன்னா இது கவர்மெண்டோட வெப்சைட் இந்த வெப்சைட்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளையும் பண்ண போறீங்க ஓகேவா சோ இந்த அபிஷியல் நோட்டிபேஷன் அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஜாபோட லிங்க் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காகவும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு பின்னாடி கமாண்டாக உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப்பை பற்றி டீட்டெயில்டாக இங்கிலீஷில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதை நீங்கள் படிக்கிறன்னா படிச்சு பாருங்க அப்படின்னா கால் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் வெப்சைட் லிங்க் இந்த ரெண்டு லிங்க் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா ரெண்டு லிங்க் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து தேவை சோ உங்களால ஒரே நேரத்தில் எல்லா லிங்குமே ஆக்சஸ் வந்து பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்து பேஜுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க நோட்டிபேஷன் அப்படின்ற லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நியூ பேஜ்ல போய் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் இந்த பேஜுக்குள்ள திரும்ப வந்துட்டு அப்ளை கவர்மெண்ட் லிங்க் இருக்கு இல்லையா சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நியூ பேஜ்ல போய் ஓப்பன் ஆகும் ஓகேவா அந்த ஓபன் ஆன பேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோட் ப்ளீஸ் நேம்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து இருக்கும் சோ நீங்க கால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரமார்க் இருக்கும் அந்த கீழே ஜஸ்ட் ஒரு டென் டு தேர்ட்டின் செகண்ட்ஸ் மட்டும் நீங்க வெயிட் பண்ணுங்க சோ ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த நம்பர் எதற்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த சைட்டோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ட்யூரேஷனும் வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ ஒவ்வொன்னா குறைஞ்சி ஜீரோ அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த கீழே இதே இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் பிளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும் இந்த டவுன்லோட் பிளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நீங்க கிளிக் பண்ணியிருப்பீங்களா இந்த லிங்க்ல நீங்க எந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்களோ அந்த லிங்கோ இது வந்து ஓபன் ஆகும் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த அப்ளை லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனாக இந்த ஸ்டேஜஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் வெப்சைட் குள்ள நண்பா ஸோ முடிஞ்சளவு ரெண்டு லிங்குமே கிளிக் பண்ணுங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் குள்ளே வந்து போக முடியும் ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபஸ்ட்டு ஆகும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் பின்னட்டு கமாண்டாக உங்களை லிங்க் நண்பா ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்க வாங்க இந்த ஜாப்க்கு இன்னும் என்ன மாதிரி முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீடைலாக பார்க்கலாம் ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு வேகன்சி இருக்குல்ல அதுதான் இதுல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ பெண்களுக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி எழுபத்தி மூணு வேகன்சிஸ் வந்து இருக்கு மற்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு தான் வந்து இருக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க டென்த்து ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலே வந்து போதும் ஸோ டென்த் பிளஸ் டூ பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அந்த பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா கூட கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரிலேட்டடா நீங்க படிச்சனால கூட நீங்க எலிஜிபிள் தான் அண்ட் எந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணக்கூடியன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஆறு இந்த இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே இருக்கவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஏஜுக்குள்ளே தான் நீங்கள் பிறந்துருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு அந்த ஏஜ் கேட்டகரி உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து எவ்வளவு சேலரி கிடைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா முப்பதாயிரம் பாத்தீங்கன்னா சாலரி கிடைப்பதா வந்து அறிவிச்சிருக்காங்க இது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இருபத்தோராயிரம் வந்து கிடைக்கும் ஓகே அந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாம் போயிட்டு இருபத்தோராயிரம் வந்து கிடைக்கும் அப்புறம் இந்த ஒன்பதாயிரம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் அக்னிவர் கார்சர்ட் ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டி பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க அது உங்களுக்கு ஒன்பதாயிரம் வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் பார்த்தீங்கன்னா சேலரி கிடைக்கும் இருபத்தோராயிரம் உங்களுக்கு வந்து கையில வந்து கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இயருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கிரமென்ட் வரும் எவ்வளவு உங்க கைக்கு வரும் அப்படின்றத அவங்க நோட்டிஃபிகேஷனை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதே மொன் டைம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட் கிடையாது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க் வந்து இருக்கும் ஸோ இந்த பே இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வந்து கொஸ்டின் ரிலேட்டடெலாம் இருக்கும்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடாக தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்களா அது ரிலேட்டடாக தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் இருக்கும் சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு நீங்கள் படிச்சுருப்பீங்களா அது ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸும் இருக்கும் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவர் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை பெனால்ட்டி மார்க்கும் இருக்குது நீங்கள் ராங்காக வந்து நீங்கள் ஆன்சர் எழுதிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் பெர்சன்டேஜ் வந்து மார்க்ஸ் வந்து குறையும் அப்படின்னு இருக்காங்க ஸோ உங்களுக்கு சூஸ்ட் ஆன்சர் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் கரெக்டோ அதை வந்து நீங்கள் டிக் மார்க் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் வந்து இருக்குது ஸோ ஆண்கள் அண்டு பெண்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க ரன்னிங்கில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் ஸ்குவாடு புஷ் அப்பு அப்புறம் பென்ட் கிங் செட் அப்ஸுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு மேல் அண்டு ஃபீமேலுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் முதல்ல பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட வெப்சைட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேஜ் இதே மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் ரிஜிஸ்டர்ட் இமெயில் அப்படின்றத உங்க இமெயில் கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க அப்புறம் எண்டர் கேப்ஷா அப்படின்றத இந்த கேப்ஷா வந்து கொடுத்துட்டு கீழே வந்து லாகின் அப்படின்றது இல்லையா அதை நீங்கள் கொடுத்து இந்த இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் டீட்டெயிலாக என்னென்ன டீடைல்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து கொடுத்து இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அண்ட் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன் டைம் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ நான் ஃபுல்லாக சொன்னேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால தான் முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து உண்டு ஃபைவ் ஃபிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆல் கேண்டிடேட் எந்த கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கும் சரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வீசா மாஸ்டர் கார்டு ரூபே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லை யூபிஐ பேமெண்ட் மூலமாக கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாப்போட அப்ளை டேட் வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது முடிஞ்சளவு சீக்கிரமே அப்ளை பண்ணுங்கள் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நண்பா முடிஞ்சளவு வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்கள் வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்